ஹலோ கைஸ், ஒரு கம்பெனியோட நோட்டீஸ் போர்டில் என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, உங்கள் வெற்றிக்கு தடையாக இருந்தவர் இறந்து போயிட்டாரு, அவருடைய உடலை நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்டில் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் இதை படித்து பார்த்துட்டு நம்ம வெற்றிக்கு தடையாக இருக்கிறவர் இறந்துட்டாரா, அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களாம் அந்த பில்டிங்கை நோக்கி போகிறாங்க. அவங்க அந்த பில்டிங்கை நெருங்க நெருங்க அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. நம்ம வெற்றிக்கு தடையாக இருந்தவரா, நல்ல வேலை அவர் இறந்து போயிட்டாரு, யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக போகிறாங்க. அங்கே போனதுமே ஒரு சவப்பெட்டியை வச்சுருக்காங்க. இவர் அந்த சவப்பெட்டியை நெருங்கி உள்ளே எட்டி பார்க்குறாரு யார் இருக்காங்கன்னு. அந்த சவப்பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை வச்சுருந்தாங்க. அந்த சவப்பெட்டியை எட்டி பார்த்ததுமே அதில் அவருக்கு இவருடைய முகம்தான் தெரியுது. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாயிட்டாங்க. அதாவது இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றிக்கு தடையாக பார்த்தீங்கன்னா யாருமே வர முடியாது. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற வெற்றிக்கும் தோல்விக்கும் நம்ம மட்டும்தான் காரணம். ஏன்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அப்படியே யாராச்சும் நம்மளை முன்னேற விடலைனாலும் நம்மளை தூக்கடிச்சிட்டாலும் நம்மளுடைய திறமை நம்ம கிட்ட தான் இருக்கும். அதை வச்சு நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். உங்களுடைய திறமையை யாராலையும் உங்ககிட்ட வந்து பறிக்க முடியாது. நீங்கள் வெற்றி அடைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் மக்களே.